இந்த வீடியோவை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாணிக்கம் மேத்யூஸ்க்கும் டெடிகேட் பண்ணுறேன். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தோட புது வீடியோவுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். டைம் இப்போ 7:30. நானும் என் ஃப்ரெண்டு மாணிக்கமும் என்னோடய பைக்கில் கேரளாவில் இருக்கக்கூடிய கொட்டாரக்கரைக்கு போயிட்டுருக்கோம். கொட்டாரக்கரையில் எங்கள் ஃப்ரெண்டு மேத்யூஸோட வீடு இருக்குது. அங்கே போய் மூணு பேரும் சேர்ந்து காரில் வாகமான் தேக்கடி போகிறது தான் பிளான். இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறது ட்ரிவாண்டத்தில் இருக்கக்கூடிய லூலு மால். நாங்கள் மூணு பேரும் 2012 ஒன்றா நாகர்கோவிலில் இன்ஜினியரிங் படித்தோம். 2016 எங்கள் படிப்பு முடிஞ்சாலும் இன்னும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற ஃபயர் அணையாமல் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. பைக்கில் பாதி தூரம் கவர் பண்ணியாச்சு. டீ சாப்பிட்டதுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்டு வண்டி எடுக்க போகிறான், நான் பின்னாடி இருந்து வியூவை ரசிக்க போகிறேன். எங்கள் ஊர்லேருந்து பைக்கில் கொட்டாரக்கரை 3.5 மணி நேரம். மணி இப்போ கரெக்டாக 9:40. கொட்டாரக்கரை ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். 2022 ஜனவரியில் என்னோடய பைக்கை வாங்கினேன். 2 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபுல் டைம் போடுறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு லாங் ரைடும் வரேன். பைக்கில் ட்ரிப் போகிறது ஒரு சூப்பர் ஃபீலுங்க. லக்கேஜ் எல்லாம் வண்டியில் பிளேஸ் பண்ணி நடுநடுவில் சின்னதாக பிரேக் எடுத்து டீ சாப்பிட்டு ஓப்பன் ரோடு வரும்போது த்ராட்டில் ஃபுல்லாக கொடுத்து போகிற அந்த ஃபீலே தனி தான். மேத்யூஸோட வீடு ரீச் ஆகும்போது டைம் 10 ஆயிடுச்சு. 3.5 மணி நேரமாக ட்ராவல் பண்ணி டயர்டான எங்களுக்கு அவங்க அம்மா செஞ்ச இடியப்பும் சிக்கன் குழம்பும் எங்கள் வயரை மட்டும் இல்லை எங்கள் மனசையும் ஃபுல் பண்ணிச்சு. கொஞ்சம் தூரம் தேனி திண்டுக்கல் கொட்டாரக்கரை ஹைவேயில் போனதுக்கு அப்புறமா நம்ம SH-59 எடுக்கணும். SH-59 கேரளா மலையோர ஹைவே. 1332 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிற அந்த ரோடு ட்ரிவாண்ட்ரம் டு காசர்கோடு கனெக்ட் பண்ணுது. அதாவது கேரளாவோட சவுத் அண்ட் டு நார்த் அண்ட் கனெக்ட் ஆகும். நம்ம போகிற டெஸ்டினேஷன் இல்லை, அந்த ரோடை நம்ம எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒன்று. ஸோ இன்றைக்கி டே ஒன்னோட பிளான் பாஞ்சாலிமேடு போகிறோம், அப்புறம் பருந்தம்பாறை, அதுக்கப்புறமா தேக்கடியில் போய் ஸ்டே. காரில் பாதி தூரம் ட்ராவல் பண்ணியாச்சு. ஒரு 1:30 இருக்கும். இப்போ மீல் சாப்பிட்றதுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். காலையில் நல்ல நான்வெஜ் சாப்பிட்டனால மத்தியானம் ஒரு அழகான கேரளா மீல்ஸ். நம்மளோட டெஸ்டினேஷன் ஒன்றுக்கு வந்தாச்சு, பாஞ்சாலிமேடு. இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன். கூட்டம் ரொம்ப பெருசாக இல்லை, நம்ம அந்த இடத்துல போய் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. பாண்டவர்கள் அந்த காலத்தில் பாஞ்சாலி கூட இங்கே தங்கினதாகவும் அதனால தான் இந்த ஊருக்கு இப்படி பேர் வந்ததாகவும் இந்த ஊருக்கு பின்னாடி ஒரு கதையும் இருக்குது. காலையில் 6 to evening 6:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. சின்ன பசங்களுக்கு டிக்கெட் 15, பெரியவங்களுக்கு 25. வெட்டிங் ஆல்பம் எடுக்கிறதுக்கு 1000 ரூபாயும் சினிமா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு 15,000 சார்ஜ். 2022 பிளான் பண்ண ட்ரிப் இது. 1 வருஷத்துக்கு அப்புறமா இப்போவாச்சும் அதை போக முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். மழை நேரங்களில் இந்த இடம்லாம் மிஸ்ட்டாக ரொம்ப குளிராக இருக்கும். இந்த மாதிரி நார்மல் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களால் நல்ல வியூ பாயிண்ட்டை ரசிக்க முடியும். ரொம்ப குளிரெலாம் இல்லை, ஆனால் ஒரு சில்னஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அங்கே அடிக்கிற காற்றுக்கு அந்த சில்னஸ் ரொம்ப இதமாக இருந்தது. இந்த சூப்பரான வியூ பாயிண்ட்ல இருந்து இந்த அண்ணன் எங்களுக்கு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா காற்றெல்லாம் வாங்கினதுக்கப்புறமா டெஸ்டினேஷன் 2 கிளம்பிட்டோம். பாஞ்சாலிமேடுலேருந்து குட்டிக்கானல் வழியாக பருந்தம்பாறை போக போகிறோம்.
இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுன் குட்டிக்கானல். அங்கே தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு ஹோட்டலோ ரிசார்ட்டோ நினச்சிருக்காதிங்க. குட்டிக்கானல் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கரி, டிப்பிக்கல் கேரளா பேக்கரி. கேரளாவில் பேக்கரியெலாம் பார்த்திங்கன்னா அழகாக ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாயா, பழம்பொரி, ஃப்ரெண்ட்ஸு, இந்த அழகான வியூ பாயிண்ட், சூப்பர் காம்பினேஷன். இங்கேருந்து நம்ம டெஸ்டினேஷன் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். பருந்தம்பாரம் வந்தாச்சு. பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. அந்த எட்ஜில் காத்தடிக்கும் போது அப்படி போய் நின்னா நம்ம பறக்கிறது மாதிரி இருக்கும். மேகத்துக்கு நடுவில் அங்கங்கே வரக்கூடிய சூரியனோட கதிர் யாரோ வரைஞ்சி வச்ச படம் மாதிரி இருந்தது. அப்படி நம்மளுடைய செகண்ட் டெஸ்டினேஷனும் முடிஞ்சது. இனி ஒரு மணி நேரம் இங்கேருந்து தேக்கடி. ரெண்டு பேர் சபரிமலைக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லைங்க, பல நூறு பேர் நடந்து போயிட்டே இருந்தாங்க. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறதும் கூட சபரிமலைக்கு போகிற வழி தான். தேக்கடி பக்கத்தில் வந்தாச்சு. அங்கே போனதுக்கப்புறமா சொல்கிறதுக்கு நிறைய கதைகளும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவோட பார்ட் 2-ல உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹாத்தியம்.